வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பீக் டிவி. நான் இருக்கிற இடம் எங்கள் வீட்டு மீனாட்சி, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். ஸோ அவங்கள்டே பேசுவோம். ஜீவா அண்டு சீதா ரெண்டு பேருமே இருக்காங்க, பார்ப்போம். உங்களை பார்க்கும்போது யஜமான் படத்தில் வேறு மீனா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கீங்க, அப்படிதான் நான் பார்க்க முடிஞ்சது. எங்கள் வீட்டு மீனாட்சி பற்றி சொல்லுங்கள். மீனாட்சினா அதாவது மதுரைனா மீனாட்சி, இனிமேல் எல்லார் வீட்லையும் எங்கள் வீட்டு மீனாட்சி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி பார்க்க முடியுது. எல்லார் வீட்லையும் இந்த டீசர் டெய்லி வீட்டில் பார்க்கும்போது எப்போ வரும் எப்போ வருங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, சொல்லுங்கள். சரி, இப்போ ப்ரமோ ஆல்ரெடி சேனலில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து நமக்கு நிறைய என்ன சொல்கிறது ரிவ்யூஸ் கிடச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்கள் வீட்டு மீனாட்சி சீரியல் ஐ எம் டூயிங் த டைட்டில் கேரக்டர். மீனாட்சி கேரக்டர் வந்து எனக்கு என்னோட கேரக்டர் கூட நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்குது, அதனால் தட் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படி வேணும் சொல்லலாம். அண்ட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா நான் ஃபஸ்ட் டைம் தான், இது என்னோட டெபியூ தான் டெலிவிஷனில். ஸோ ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரொஜெக்டு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ கொஞ்ச நாள் தான் ஷூட் ஆரம்பித்து, கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ எனக்கு இப்போவே இது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. ஜீவா சார், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பூர்ணிமா மேம், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கூடையும் எனக்கு காம்பினேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் மெயின்லி இப்போ வந்து ஜீவா சார் கூட இவங்களோட ஒரு காம்போ, என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டில் ஒரு காம்போ, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஷூட்டிங் வந்தாலே அது ஒரு ஒரு ஒர்க்குக்காக நம்ம கிளம்பி வந்திருக்கு, அந்த ஒரு ஃபீலே இல்லை. நம்ம வந்து ஒரு ஃபேமிலி எப்படி போன மாதிரி அப்படி தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதாவது படத்தில் நிறைய படம் நடிச்சிங்க, ஏழு படம் மலையாளத்துலேயும் மூணு படம் தமிழ் பண்ணியிருக்கீங்க. இருக்கும்போது இந்த சீரியலில் வந்து எப்படி நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட இப்போது இந்த க்வெஸ்சன் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இப்போ வந்து நீங்கள் பார்த்தா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ எல்லோரும் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஓடிடி பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு பிடிச்ச வெப் சீரீஸாக இருந்தாலும் எல்லாருமே டெலிவிஷனில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம சேனல்லிருந்து அவங்க என்ன சொல்ல சேனல்லேருந்து வரப்போகிறது தான் எங்கள் வீட்டு மீனாட்சி. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொஜெக்ட் நல்லா இருந்தால் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருக்காங்க. ஸோ இல்லை, சி இந்த கதையில் வந்து சிதம்பரத்துடைய அம்மா வள்ளியம்மை அவங்க தான் இந்த வீட்டுக்கு ஒரு சாமி மாதிரி. அவங்க எங்கள் ஃபாதர் வந்து நரேன் கேரக்டர், நரேன் சார் ஆக்ட் பண்ணியிருக்கார் இதில். ஸோ உங்களுக்கு இதோடைய கதை இந்த இதெல்லாம் உங்களுக்கு போக போக நான் நிறைய விஷயங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா இது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இது இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ இந்த வள்ளியம்மை கேரக்டருக்கு எல்லா பசங்க மேலேயும் பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் சிதம்பரத்தை மட்டும் பிடிக்காது, அவனை மட்டும் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, அவனுக்கு மட்டும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் அவனை வந்து அம்மா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இவனுக்கு என்னென்னா அப்பா வந்து சத்தியம் வாங்கியிருப்பார் நரேன் சார் வந்து, சிதம்பரம் அம்மா அவனை என்ன தான் வெறுத்தாலும் நீ அவளுக்கு நீ தான் புள்ள, நீ தான் அவளை வந்து கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அவர் இறந்துருப்பார். ஸோ அப்பாவோட சத்தியத்தை காப்பாற்றணும், இந்த வீட்டை காப்பாற்றணும், அம்மா மறுபடியும் தன்னை மகனேனு ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களோடு இவன் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ அம்மா எப்படி இவனை ஏற்றுப்பாங்க அப்படின்போது, ஒரு பொண்ணு வந்தால் அம்மா மனசு மாறும் அப்படின்றதுனால மீனாட்சி சிதம்பரத்தோட வீட்டுக்கு உள்ளே வரப்போகிறாங்களா, வந்ததுக்கப்புறம் அம்மா மனசு மாறுறாங்களான்றது மீதி கதை. ஸோ பூர்ணிமா பாக்யராஜ் மேடமோட ஒர்க் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே இன்டர்வியூவில் சொன்னேன், அவங்க வந்து எங்கள் குருநாதருடைய மனைவி பாக்யராஜ் சாரோட. ஸோ நாங்கள் வந்து அவரோட அசிஸ்டன்ட்ஸ் தான் எல்லாருமே. ஸோ எப்பயுமே வீட்டுக்கு போகும்போது சார் எங்கள் நாங்கள் ஜாலியாக சாரோட ரொம்ப ஜாலியாக பழகுவோம், எங்ககிட்ட நிறைய விஷயம் பேசுவாங்க, நிறைய ஹியூமராக பேசுவோம், எல்லாமே இருப்போம். பட் மேடம் பார்த்தா எப்பயுமே எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஏன்னா குருநாதரே பயப்படுவார், அப்போ அவரோட சிஷ்யருங்க நாங்கள் பயப்பட மாட்டோமா. ஸோ அந்த ஒரு பயம் எப்பயுமே இருக்கும்.
ஒரு தயக்கமாக தான் நான் எப்பயுமே பேசுவேன். ஸோ செட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து, பட் அவங்க வந்து எப்பயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் சீனில் நடிக்கும்போது கூட இன்னும் கூட எனக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். மற்ற எல்லாரோடையும் எனக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேடமோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது மட்டும் ஒரு, ஏன்னா அது ரொம்ப நாளாக ஒரு நாங்கள் அதே மாதிரி பழகிட்டதுனால ஒரு ஒரு பயம் கலந்த மரியாதை அவங்க மேலே. ஸோ இந்த கேரக்டரும் அவங்கள வந்து நான் அவங்களுக்கு பயந்தவனாகவே இருக்கிறதுன்றதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ நான் தனியாக அவங்களோட நடிக்கலை. இப்போ நான் ஸ்ரித்தாவுக்கு பயப்படுறேன், மீனாட்சிக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னா அதை நான் ஆக்ட் பண்ணுறேன். சிதம்பரமாகவே ஆக்ட் தான் பண்ணுவார் அதில். இல்லை சிதம்பரம் கூட மீனாட்சிக்கு பயப்படுற மாதிரி நடிப்பார், அது ஹியூமராக தான் இருக்கும். பட்டு வள்ளியம்மைக்கு நான் வந்து அவங்க முன்னாடி நான் நடிக்க முடியாது. அவங்க முன்னாடி அவங்களுக்கு பயப்படுற மாதிரி நான் நடிக்க முடியாது. அவங்க முன்னாடி நான் பயப்படுறது சீரியஸாக இருக்கணும். இவங்களுக்கு நான் கொடுக்குற, இவங்க மேலே நான் காட்டுற அந்த பயம் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது ஹியூமராக இருக்கும். ஏ சும்மா கலாய்க்கிறாயா அப்படி தான் இருக்கும். பட் அம்மாக்கிட்ட நான் பயப்படுறது வந்து சிம்பத்தி இருக்கும், என் மேலே பாவையா சிதம்பரம் அப்படி இருக்கும். ஸோ இது ரெண்டு வேரியேஷன். இவங்கக்கிட்டையும் நான் பயப்படணும், அவங்கக்கிட்டையும் நான் மரியாதையோடு இருக்கணும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பூர்ணிமா மேடமோட நடிக்கிற அந்த ஒரு விஷயங்கள். ஏற்கனவே நிறைய காமெடிஸ்லாம் நிறைய டிவியில் உங்களை நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதே கேரக்டர் மாதிரி தான். யா யா ஆ கதை அதான், சிதம்பரம் மீனாட்சி சுற்றி தான் ஃபுல்லாகவே கதை நடக்குது. காமெடி இருக்குமா, எப்படி இருக்கும்? 70% ஹியூமர் இருக்கும் சார். ஆனால் இது எப்படின்னா, இந்த ஹெவி கவுண்டர் டைலாக்ஸ் போட்டுட்டு, யாரையும் பாடி ஷேமிங் பண்ணிவிட்டு, இல்லை யாரையும் ஹர்ட் பண்ணிவிட்டு, யாரையும் வந்து காயப்படுத்துகிற மாதிரியான சொற்கள், இல்லை அடல்ட் காமெடி டபுள் மீனிங் ஜோக்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சீக்வன்ஸ் காமெடியாக இருக்கும். எல்லாமே சீக்வன்ஸ் காமெடி நிறைய இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு இப்போ படங்கள்லேயே சீக்வன்ஸ் காமெடிக்கான ஸ்பேஸ் கம்மியாயிடுச்சு. படங்கள் எல்லாமே இப்போது ஒன்று சொன்னால் உடனே ஒரு கவுண்டர், ஒன்று சொன்னால் அது திட்டுறோம் கலாய்க்கிறோம் இப்படி தானே இருக்குது. ஸோ நானே அது மாதிரி தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து கதையே அதை டிமாண்ட் பண்ணுது. இந்த கதையிலே நிறைய சீக்வன்ஸ் காமெடிக்கான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. அதனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது ஒவ்வொரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சீன் இருக்கும் அதில் பாபாலட்சுமணன் இருப்பார். எப்போ பாரு மீனாட்சி சிதம்பரத்தை திட்டிகிட்டே இருக்குது, அவங்க வீட்டில் ஒரு முட்டையை தூக்கி அடிப்போண்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உள்ளே போய் முட்டை அடிக்க போவாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இவங்களுடைய, இவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, இவங்க அப்பா அம்மா மேலே முட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு, அது வந்து காமெடி வந்து ட்ராக்காக வைக்கணுன்றது கிடையாது, சீக்வன்ஸாக கதைக்குள்ளே அந்த ஹியூமர் இருக்கும். அது உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இது ரொம்ப பிடிக்கும், பெருசாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இந்த ஹியூமர் நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. காரைக்குடியில் தான் நானே வந்திருக்கேன். ஸோ எனக்கே நேட்டிவ் காரைக்குடி தான், நான் பிறந்த ஊரே காரைக்குடி தான். அண்டு எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம பிறந்த ஊர், நம்ம பிறந்த மண், அது சார்ந்த ஒரு கலாச்சாரம், அது சார்ந்த ஒரு கதை, அந்த ட்ரெடிஷனல் போது எனக்கு ரொம்ப அது ஈஸியாக இருந்தது. ஸோ இவங்களும் காரைக்குடி வந்தாங்க, நம்ம ஊரில் ஷூட்டிங்கெல்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்க காரைக்குடியெலாம் சுற்றி பார்த்தாங்க. என்ன அடிச்சு தூக்கிட்டு வந்து கட்டில போட்டிருப்பாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா டச் அப்லாம் பண்ணி
ஏமா அவர் கொழுந்து அடிபட்டு கிடக்குறான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் அண்ணனுங்க ராமலிங்கம் அப்படி ஒரு ஹாய் சொல்லுங்க. எங்கள் அண்ணன் நாங்கள் எல்லோரும் அவரை செல்லமாக பேர் சொல்லி கூப்பிடுவோம். பட் அது ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய பேர். மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்களுடைய தம்பி மாதிரியே இருப்பார் அவர். அண்டு எங்களுடைய அலெக்ஸ் என்னுடைய இன்னொரு நண்பர், அவர் வந்து என்னுடைய இன்னொரு ஒரு அண்ணன் அவர் பண்ணிருக்கேன். இந்த சிதம்பரத்துக்கு ரெண்டு அண்ணனுங்க, ஒரு அக்கா. அவங்க நீங்கள் எப்பயும் அவங்க அக்காவை ஷூட்டிங்கில் பிடிக்கிறதே நாங்கள் கஷ்டம், ஏன்னா எப்பயுமே அக்கா காட்சி கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும். அவங்க ஏதாவது வேறு ட்ரெய்லரில் ப்ரொமோவில் பார்க்குறதா வந்து மேபி இதில் பார்த்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்ட் ஆக்டர்ஸ், எல்லா பெஸ்ட் ஆக்டர்ஸோடு நடிக்கும் போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ரௌடாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம், இதில் வந்து ஜெய்சங்கர் சாருடைய சன் மிஸ்டர் சஞ்சய் சார் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு, வந்திருக்காங்க சார், அவங்க நன்றி. அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக். மேபி நானே எல்லாத்தையுமே இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆங்கருடைய வேலை மிச்சமாகுதுன்னு அவங்க எனக்கு விசிட ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி போதும் முடிக்கிறியா இல்லையா. ஸோ மெயின் ஏன்னா எல்லாத்த பற்றி நம்ம ஒரு தெரிஞ்சதுனால இன்ட்ரொடக்ஷன். அண்ட் நாதஸ் அவர் ரொம்ப ஹியூமர், அவருடைய போர்ஷன்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஹீரோயினோட ஃபாதர் எங்களுடைய டேரக்டர், அவங்க கேமரா பர்சன் அண்ட் அவங்க ஒரு சீனியர் ஆக்டர். அவங்க வந்து அவங்களுடைய போர்ஷன் தான் நான் சொன்னேன், அந்த பாவலட்சுமன் காம்பினேஷன் அந்த முட்டையடி வச்சு வந்து அல்டிமேட் காமெடியாக வந்திருக்கு. அண்ட் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ராங்க்லின், நிறைய ஆக்டர்ஸ், ராஜ்கபூர் சார், அவங்க வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறாங்க இதில். ஸோ எல்லா செலிபிரிட்டிஸும், ஞான சம்பந்தம் சார், எல்லா லெஜண்ட்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு நாளுமே இது வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். அதே சமயத்தில் ஞானசம்பந்தம் சார் காம்பினேஷனாக எடுத்தோன்னா அந்த நாள் வந்து நாங்கள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல அந்த டே வந்து ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ என் விஷயத்துக்கு வரேன், இனிமேல் தான் ஒரு வழியாக வந்துட்டாரு ப்ரூவ் பண்ணிட்டாரு, எல்லாரோட வேலையை மிச்சம் படிச்சுட்டாரு. அவ்வளோ பில்டப் சொல்லி நம்மளை பிரச்சனை நார்மலாக இருக்கும். அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கானே நீங்கள் நினச்சிருக்கீங்க, அதனால் முதல்ல எல்லாரையும் பற்றி சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன். சரி, இது வந்து சிதம்பரம்ன்ற கேரக்டர். நான் பிறந்ததே காரைக்குடியில் தான். ஸோ எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல், எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த கதையில் நம்ம வந்து எனக்கு வந்து சொன்னோடனே நான் தான் சொன்னேன், சார் நீங்கள் சொல்கிற லைன் எல்லாமே எனக்கு லைவில் நடக்கிற விஷயங்களாகவே சொல்கிறீங்க, நீங்கள் தனியாக ஸ்டோரி பண்ணல, யாரையாவது ஆள் விட்டு என்னை ஃபாலோ பண்ணி எங்கே தான் ஏற்றிடலாம் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு என்னுடைய ரியல் கேரக்டர்ஸையும் இதில் நிறைய பண்ணுறதுனால எனக்கு இது ரொம்ப நடிக்கிற மாதிரி எனக்கு அந்த மூடு எனக்கு இருக்காது. மேக்ஸிமம் லைவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கே அது ஃபீல் ஆகுது. ஸோ அது டெஃபினெட்லி உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து வர அக்டோபர் 18ஆம் தேதி ஒரு பெரிய லான்ச் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தில் வருது. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எல்லோரும் இதை வந்து பார்த்து பகிர்ந்து நிறைய பேர் இதை தொடர்ந்து எங்களுக்கு நிறைய நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய ஸ்பீச்சை கேட்ட அத்தனை நல்லவர்களுக்கும் என்னுடைய வணிகம்பான நன்றி. அண்ட் இன்னும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய இது வந்து இன்னொரு அடுத்த ஃபங்க்ஷனும் நான் சொல்லணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பையும் நாம் இங்கே சொல்லணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பேரை பற்றி சொன்னேன். நாம் இவ்வளோ டியூரேஷன் பேசணுன்றதுக்காக இல்லை, நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள் நான் ஏறியிருக்கேன். இங்கே வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டிஸ், அவங்கள பற்றின விஷயங்கள் நாம் பார்த்தது, நம்மளுடைய விஷயங்கள் நாம் சொல்லணுன்றதுக்காக தான் நான் பழகிருக்கேன். உங்கள் நேரத்தை அதிகமாக எடுத்திருந்தால் என்னை மன்னிக்கும், நன்றி. சொல்லுங்க, அழகோட ரகசியமா மீனாட்சி பக்கத்தில் தான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். மேடம் ஒரு நிமிஷம், மேடம் இந்த கதை கேட்கும்போது ஃபோனில் தான் பேசணும், ஒரு 1 hour 45 minutes இருக்கும். ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு அவ்வளோ டீட்டெயில் கேட்டாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போது திரைக்கதை சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம் பாக்யராஜ் சார், நாங்களாம் அவரோட படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அவரோட படங்களோட ஒரு ஒரு காட்சிகளும் நானும் சார் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய அவரோட இடத்த எடுத்துப்போம், அந்த மூட் ஆஃப் டெலிவரியை வந்து நாங்கள் எடுத்துப்போம். அப்போ இந்த சுதந்திரத்தை பற்றி ராஜாராம் சார் ஆரம்பித்தனால, சார் ஜெரால் சாரும் பேசினாங்க, நானுமே அந்த உணர்வோடு இருக்கனால, இந்த சுதந்திரத்தோட உச்சத்தை வந்து ஒரு ரகசியமாக இன்றைக்கி மேடம் வெளியிட்டது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் காதல் பண்ணுறதுக்கு அமேசிங் ஐடியா, அனிமூன் போகிறதுக்கு பெஸ்டர் ஐடியாஸ் கொடுத்த ஒரு மனுஷனை 3 நாளுக்கு அப்புறம் வேலைக்கு போய்
இவங்க பாடா படுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த சுதந்திரத்தோட உச்சத்தை நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன் மேடம். 7 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே ஹனிமூன் போனோம். இது வந்து அநியாயம். ரெண்டு குழந்தைங்களோட எங்க அம்மாவோட என் தம்பியோட ஃபேமிலி மூணு ரொம்ப பெரிய சந்தோஷம். எங்க தயாரிப்பாளர் இருந்தால் நான் மேடைக்கு வர்றது வந்து நாங்கள் படுத்துற பாடங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.